ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பெரும்பாலான பெண்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மனதாலையும் சரி அல்லது உச்சரிப்பிலையும் சரி, கோயில்களில் நம்ம பார்க்கும் பொழுது பெண்கள் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் அது வந்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்படி பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். அது எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெரும்பாலும் பெண்களுக்கு அதிக வேண்டுதல்கள் இருக்கும். கணவருக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக அல்லது தங்களுடைய வறுமைக்காக, இது போன்ற பல செயல்களுக்காக வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. இறைவன் கிட்ட வேண்டுதல் அப்படின்னு வைக்கிறது முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான வேண்டுதல்களை வைப்பார்கள். அதாவது நேர்த்திக்கடன் வைத்துக் கொள்வதும் அதிகமான பெண்கள் தான் ஈடுபடுவார்கள். இப்படி பல வழிகள்ல தங்களுக்காகவும், தங்களை சார்ந்தவர்களுக்காகவும், தங்களுடைய குடும்பத்திற்காகவும், அவர்களுடைய நலனுக்காகவும் பல வழிகள்ல நேர்த்தி கடனை வைத்து மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மந்திரங்கள் சொல்லுவதில் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும். அப்படி பெண்கள் தினம்தோறும் எப்பொழுதும் 24 மணி நேரமும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்கள் மனதில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் பெற்று இருந்தால் அந்த வீடானது சுபிக்ஷத்தை அடையும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக அந்த வீடு எப்பொழுதுமே ஜொலிக்கும். அதனால பெண்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாருங்கள். மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இது எல்லாரும் கேட்ட ஒரு மந்திரம்தான். இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கும். தினமும் பல முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருங்க. நீங்க பூஜை அறையில தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. நீங்க மனதார இறைவனை, உங்கள் குலதெய்வத்தை நீங்க நினைத்து இந்த மந்திரத்தை பக்தியோடு எந்த இடத்துல வேணாலும் நீங்க மனசுக்குள்ளாரியே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷங்கள் கூட இந்த மந்திரம் சொல்றதுனால விலகி ஓடும். அதனால இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த மந்திரத்தை நீங்க தினந்தோறும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே விலகி உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.